நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. கொடுத்துரு பீட்டர் பார்க்கர், கொடுத்துரு அந்த தாயத்தை கொடுத்துரு. சாதாரணமா கேட்கிற விஷயத்த கூட ஏன் இவ்வளவு டெரரா கேக்குறீங்க மிஸ்டர் ஆஸ்போர்ன்? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. முன்னாடி காப்ளினா இருந்த இந்த நார்மன் ஆஸ்போர்ன் கூட நான் என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன் தானே? அதுக்கு பதில் நிக் ஃபியூரிக்காக ஒரு ரகசிய மிஷன்ல நான் இருக்கேன். நார்மன் ஆஸ்போர்ன் அவனுக்கு இந்த காப்ளின் ப்ராப்ளத்துல இருந்து குணமாயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அது நிரந்தரமா இருக்குமான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணணும். என்னது, என்னோட எல்லா ஆதரவாளர்களையும் நீங்க அடிச்சிட்டீங்க. நான் கிளம்புறேன். ஓ, இதுக்கெல்லாம் கோச்சுப்பீங்களா? ரெண்டு பேரும் நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க. அடுத்த தடவை நீங்க மண்ணை கவ போறீங்க. நான் லேப்ல சில விஷயங்களை பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கு. உங்களை அப்புறம் பாக்குறேன் பாய்ஸ். ஒரு நிமிஷம் ஹரி, ஆண்ட் மேவர், நான் உங்களோட யோகா இல்ல குக்கிங் கிளாஸ்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே நார்மன், நீங்க இப்ப என்ன செய்யலாம் இருக்கீங்க? அயன்மேன் மாறிட்டாரா? உண்மையிலேயே அது அயன்மேன் தானா? அயன் ஆஸ்போர்னா? பேரே நல்லா இல்லையா? அவெஞ்சர் டீம்ல யாரோ சேர ஆசைப்படுறாங்க போல இருக்கு. ஏன் தொந்தரவு பண்ற ஸ்பைடர்மேன், உனக்கு வேற வேலையே இல்லையா? வேலை இருக்கு. அந்த வேலை இந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க நார்மன்? இப்ப நான் அயன் பேட்ரியட். பல நாள் முன்னாடியே ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு தான் இது முடிஞ்சிருக்கு. இது நல்லதல்ல, இது ஆபத்து தான் இல்ல? செக் பண்ணி பார்த்துடலாமா? ஆஸ்போர்ன் பிளஸ் அயன் மேன் பிளஸ் கேப்டன் அமெரிக்கா ஆன்சர் அயன் பேட்ரியட்டா? ஏதோ ஒண்ணு வினோதமா இருக்கு. நார்மன் முழுசா மாறிட்டாரு. இனிமே பழைய மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இவர் அயன் மேனும் கேப்டன் அமெரிக்காவும் கலந்த கலவையால மாறிட்டாரு. இந்த ஃப்ரைட்ஃபுல் ஃபோர் கூட வர இவர் சேர்ந்துட்டாரா? இப்ப இந்த டீமோட பேரு ஃப்ரைட்ஃபுல் ஃபைவ். சரி, இந்த விஷயத்தை எப்படி முடிக்கலாம்னு சொல்லுங்க. நீங்களா என்கிட்ட சரணடைறீங்களா இல்ல சரணடைய வைக்கட்டுமா? சரணடையர் தான், நாங்க சண்டைக்கு வந்திருக்கோம். நீ யாரு? இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் ஒரு செட்டப். அதான பாத்த, சொன்ன கேட்க மாட்டீங்க. நார்மன் இப்ப நல்லவர் ஆயிட்டாரா? முதல் முயற்சியிலேயே தன்றா தோத்து போயிட்டா, அடுத்ததா உங்களை யாராவது முயற்சி பண்ணி பார்க்க போறீங்களா? முயற்சி இல்ல, உனக்கு முடிவு கட்டம் பாரு. சாரி, உங்க சண்டல குறுக்கிட்டு இருக்க கூடாதுதான். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஸ்பைடர்மேன் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. இவனை நம்ம கூட கூட்டு சேர்க்காத. இங்க என்ன நடக்குது ஆஸ்போர்ன்? எங்களை ஏமாத்திட்டாங்க, எல்லாம் செட்டப் பண்ண சொல்றாங்க. நார்மல், இவங்க கூட எப்படி சண்டை போடணும் தெரியுமா? கார் ரொம்ப சத்தம் போடுறதா விசா தொழில்நுட்பத்தை கையாள்றவன், டிரான்ஸ்டர் பசியை கொன்றவர் தான்றா உனக்கு பின்னால் நிற்கிறான். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஏன் மூலமா பாதிக்கப்பட போறது நீ தான். என்னோட பேரு பேட்ரியர், அயன் பேட்ரியர். மறக்க முடியாத பேரு. டிரெஸ்ஸுக்கு நல்ல கலரும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கெல்லாம் அசராதவங்க இதை பார்த்தா அசந்து போயிருக்கேன். யாருன்னு பாக்கலாம். யாருன்னு தெரியாத புது போராளி. என்னோட பேரு பேட்ரியர், அயர் பேட்ரியர். புது போராளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு? நார்மன் ஆஸ்போர்ன். தேவையில்லாம எல்லா இடத்தையும் சேதமாக்காத. இதனால என் மேலதான் பழி வரும். எனக்கு தலையை சுத்துது. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுக்காத. இதெல்லாம் பழங்கால தொழில்நுட்பம். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. தேசம் திருப்புறத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் கூட வம்பு வச்சுக்கிட்டா இப்படிதான்? ஸ்பைடர்மேன்,
எனக்கு உதவி தேவை. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. டிராப்ஸ்டர் என்னோட ஜெனரேட்டரை தாக்கிட்டான். சக்தி குறைஞ்சுகிட்டே வருது. என்னோட பேக்கப் ஜெனரேட்டரை உடனே கொட்டுவா, இல்லனா மூச்சு விட முடியாது. பேட்டரிஸ் இல்லனா உங்களால மூச்சு விட முடியாதா? ஏன் இப்படி எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? முதல்ல உங்களை இருந்து கொண்டு போய் ஆகணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு உடனே அந்த ஜெனரேட்டர் தேவை. ஆனா நீங்க உடனே சூப்பர் ஹீரோ கிடையாது. இப்போ நான் சூப்பர் ஹீரோ தான். என்னைய தேடுறீங்க? ஒரு நிமிஷம், மூச்சு விட முடியல கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன பகடக்காய பயன்படுத்திருக்கீங்களா? இல்ல, இதெல்லாம் ஒரு யுக்தி. இதெல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கி சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க முடியாது. இப்படித்தான் நாங்க ஃப்ரைட்ஃபுல் 4 தோக்கடிச்சோம். உங்கிட்ட ஏற்கனவே சொன்ன என்ன அயர் பேட்ரியட்னு கூப்பிடு. இந்த நகரத்தோட புது ஹீரோ நான் தான். ஹீரோ வர்க்க உயிரோட இருக்கணும், தப்பிச்சிருங்க. நீ தப்பா எடுத்துக்கலாம் ஸ்பைடர்மேன். இவங்களோட கதையை நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பெண் இருக்கா, ஒரு சின்ன குறிப்பு எழுதி விட்டுட்டு போலான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டவரா தான் இருந்தீங்க ஆஸ்பான். ஒரு அட்டகாசமான கவசத்தை போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி நடிச்சா உங்களோட உண்மையான சுயரூபம் தெரியாம போயிடாது. என்னோட கவசம் அட்டகாசமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டியா? நான் எதிர்பார்த்த அளவுக்கு பாராட்டு கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ. அப்புறம் இது ஒண்ணு நடிப்பு இல்ல, இதுதான் எதிர்காலம். இப்ப நீ பாத்துட்டு இருக்கிறது அயன் பேட்ரியட், புது ஹீரோ. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? என்ன பகடக்காயா பயன்படுத்தினீங்க? ஹீரோஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. உனக்கோ ஷீல்ட சேர்ந்தவங்களுக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஸ்பைடர்மேன். அது போய் போறீங்க, நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் காப்ளன். நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்காமலேயே போயிட்டாரு. அவர் செய்யற வேலையை அவரை விட நான் சிறப்பா செய்வேன்னு அவருக்கு பயம். நான் உனக்கு எதிரி கிடையாது ஸ்பைடர்மேன், யாருக்குமே இல்ல. ஆனா உங்களோட இந்த தாக்குதல் எல்லாம் என் கிட்ட வேலைக்காக தான் தெரிஞ்சுக்கங்க காப்ளன். நீங்க சொல்லிட்டீங்களா, இனி கூப்பிடல. என்னுடைய ஷாக் பேம்ப பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? எந்த விதமான மின்சாரத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு என்னோட கவசத்துக்கு சக்தி இருக்கு. கண்டிப்பா, ஆனா விஞ்ஞான பூர்வமா ஒரு விஷயம் இருக்கு, மின்சாரத்தினால வெப்பம் உண்டாகும். கொசுவதான் எல்லாரும் பெரிய பிரச்சனையா நினைச்சுட்டு இருக்கீங்க, ஆனா நம்ம நாட்டோட உண்மையான பிரச்சனை என்னன்னா ஸ்பைடர்மேன் தான். உங்க பேர் என்ன வரதால எனக்கு கவலை இல்ல, ஆனா நான் உங்களை எதுவும் செய்ய விட மாட்டேன். போதும், எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, யாரும் நிக்காதீங்க. நீங்க பாருங்க, உங்க கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கங்க. நார்மன், நீங்க சொன்னதுல உண்மைதானா? இப்ப நீங்க புது நார்மன் ஆஸ்பான் தானா? இல்ல, இப்ப வந்திருக்கிறது புது அயன் பேட்ரியட். சிகப்பு வெள்ள உடை அணிஞ்சிருக்கிற இவன் ஒரு மாவீரன் அயன் பேட்ரியட். அவரை பாருங்க, அவர் பிரச்சனை அவரை ஒரு ஹீரோ காட்டுது. நம்ம நாட்டுக்கு கிடைத்த புது ஹீரோ. தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஸ்பைடர்மேனை விட இவர் எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே, நீங்க இப்ப முழுசா குணமாயிட்டீங்கன்ற விஷயத்த ஷீட் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் இதுக்காக இப்படி மாறணும்? மக்கள் மத்தியில பிரபலம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க திட்டம் வேலை செஞ்சா எனக்கும் அது எப்படின்னு. என் கடந்த கால வாழ்க்கையில நான் பல தவறான விஷயங்களை செஞ்சிருக்க ஸ்பைடர்மேன். ஆக்டேவியஸ் ஃப்ரைட்ஃபுல் 4 சேர்த்துக்கிட்டதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணமா இருந்தேன். அவன் இந்த நகரத்துல இருந்த எல்லாத்தையும் சேதமாக்குறத என் கண்ணால பார்த்தேன்.
முக்கியமா என்னோட மகனோட ஸ்கூல. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்கூலே அன்னைக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. நான் அத பேப்பர்ல படிச்சேன். அன்னைக்கு யாரையும் ஒழுங்கா சாப்பிட கூட விடல. இந்த ஃப்ரைட்ஃபுல் 4 கைது பண்ணது அமைதியை கொண்டு வரதுக்கான ஆரம்பம் மட்டும்தான். அவங்க நீங்க பகடக்காயா பயன்படுத்திருக்கீங்கன்னு நினைச்சு அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க. எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அவங்க தப்பிக்க முடியாது. யாரோட உதவியும் இல்லாம தனியா இருந்து இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர முயற்சி பண்றேன். நல்லவனா வாழ ஆசைப்படுறேன். என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க நினைக்கிறேன். இதே மாதிரி என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாயடைச்சு நின்னு இருக்க. எல்லாரும் போயிட்டாங்கல்ல, உண்மையா தானே சொல்றீங்க? இதுல வெக்கப்பட ஒண்ணுமே இல்ல. நீ எனக்கு பெரிய உதவிய செஞ்சிட்டு இருக்க. இப்ப தொப்பிய போட்டு காட்டு பாக்கலாம். ஓகே, இது ரெண்டாவது தடவை வச்சுக்கலாம். இருக்க, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. இருக்க இருங்க, நாங்களும் வரோம். இன்னைக்கு நாம நடந்துதான் போனோம் போல இருக்கு. இது வேறையா? வாங்க, நானே உங்களை கார்ல டிராப் பண்ணிடுறேன். பீட்டர், உன்னோட வீடு அடுத்த தெருல தானே இருக்கு? டிரைவர், இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஹாரிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு. ஹாரிக்கு நீ சொல்லி கொடுக்கறியா? எந்த சப்ஜெக்டுக்கு? அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான். என்ன மன்னிச்சிரு, இது வரைக்கும் உன்னோட ஹோம்வொர்க்குக்கு என்னால் உதவி செய்ய முடியல. ஆனா இதுக்கப்புறம் உனக்கு நான் தினமும் சொல்லிக் கொடுக்குறேன். நிஜமாவா? ஆனா ஓகே, எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்க அப்பா என்ன சொல்றேன்னு தெரியும். அவர் இப்போ புது ஆள் மாதிரி மாறிட்டாரு. எதனால இப்படி மாறினாருன்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறதுல தப்பு இல்லையே. எல்லாருக்குமா? அப்படின்னா ஸ்பைடர் மேனுக்குமா? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. ஸ்பைடர் மேன் நல்லவனே கிடையாது. அவன் தான் என்னோட அழகான வாழ்க்கையை நாசம் பண்ணான். இதைத்தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்க. ஸ்பைடர் மேனுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவன் மேல உனக்கு என்ன அக்கறை? அவர் மேல உனக்கே அக்கறை. இங்க பாருங்க, நான் சொல்றது வினோதமா தெரியல, ஆனா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. உண்மையிலேயே நார்மன் மாறதா நினைக்கிறாரு. இதனால பிரச்சனைகள் தான் வரும்னு தோணுது. ஏதோ ஒரு கவசத்தை போட்டுட்டு ஹாஸ்பான் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனால பிரச்சனை வராது, கூட்டிட்டு போறேன்னு நீ சொல்ற. அந்த பெரிய ஸ்கிரீன் உடைஞ்சது, ஃப்ரைட்ஃபுல் 4 என்ன பகலக்காய பயன்படுத்துறது, இல்ல அது வேண்டாம் விடுங்க. அவர் மாறிட்டாருங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம். நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, உனக்கு கொடுத்த வேலைய நீ மீறிக்கிட்டு இருக்க. ஆஸ்பான் ஆபத்தானவன், உடனே அவனை நீங்க கூட்டிட்டு வரணும். நிக், இந்த இடத்துல அவர் இருந்தார்னா அவர் மாறினது யாருக்குமே தெரியாது. அவரும் ஹாரியும் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அதோட சொன்னது மட்டும் சரியா? இப்பவும் என்ன உளவு பாக்குறியா ஆஸ்பான்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப முடியாது, என்னோட பாதுகாப்பு சாதனங்களை யாரோ கெடுக்கணும்னு பாக்குறாங்க. அது நான் நினைக்கிறவனா இருந்தா உடனடியா தடுத்தாகணும். நீ எனக்கு உதவி செய்றியா? பழைய எதிரிகள் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறாங்களா? வாவ், கண்டிப்பா நான் இவருக்கு கொடுத்த வேலையை போற. ஸ்பைடர்மேன், இங்க பாருங்க. ஃபியூரி என்ன விரும்புறாருன்னா, இல்ல உங்ககிட்ட பேச சொல்லி கட்டளை இட்டாரு. நீங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால வேற வழியில அதை தீர்த்துக்கலாம். நீ சொல்றது சரிதான், இதுக்கு நாம முடிவு கட்டிடலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அதுல ஃபியூரியும் ஒன்னுன்னு சொல்லவாங்க. இதோட வாய் அடைச்சு போய் நிக்கிறது மூணாவது தடவை. இப்படியே இருந்தா என்ன ஆகிறது? ரொம்ப அவசரப்படாதீங்க. ஆஸ்பான் கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கை முதல்ல நான் தீர்க்கிறேன், அதுக்கப்புறம் உன் கதையும் முடிக்கிறேன் ஸ்பைடர்மேன். அதானே பிரச்சனை வரலையேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். டாக்டர் கிட்ட ஒரு ஸ்பைடர் படையே இருக்கா, உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல, எனக்கு எனக்கு நம்மளோட பிரச்சனைகளை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறோம்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாகணும். ஆமா, அப்படி செய்யறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சந்தோஷம், நீ செஞ்ச தப்புனால நம்ம ரெண்டு பேருமே இறந்து போயிருப்போம். இதுதான் உன்னோட திட்டமா? பயத்துல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், அதுக்குள்ள இவங்க தோத்துட்டாங்க. என்னது
இவங்களை எல்லாம் பாக்குறப்பவே சமாளிக்கிறது கஷ்டம் தெரியுது. எனக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. திரும்ப பவர் வந்துருச்சு, சீக்கிரமா போய் அந்த ஆக்டேவியஸ். என்னோட ஸ்பைடர் சோல்ஜர்ஸ் யாரு நினைச்சீங்க? அவங்க ஆஸ்பானோட கவச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வேணாம் உலகத்திலேயே சிறந்த தொழில்நுட்பம். நான் நினைச்சேன் இந்த மாதிரிதான் ஏதாவது செய்வீங்கன்னு. என்ன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உங்களை நம்ப ஆரம்பிச்சு. ஸ்பைடர் மேன் புரிஞ்சுக்க, எப்ப நான் நல்லவனா மாற ஆரம்பிச்சனோ அப்பல இருந்து ஆக்டேவியஸ் எப்படியாவது அழிக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே குறிக்கோளா இருந்தது. எதுக்காக போய் சொல்லி உங்களை நம்ப வச்சீங்க? என்ன நீ நம்பலனா வேற யார் நம்புவாங்க? ஹே டாட், நீங்க ரொம்ப நேரமா நல்லா செய்றீங்க, அதனால தான் உங்களுக்கு. டாட், நீங்க என்ன போட்டிருக்கீங்க இங்க? என்ன நடக்குது? ஸ்பைடர் மேன், நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. தேவையில்லாம இதெல்லாம் பார்த்து நீ டென்ஷன் ஆகாத. அப்ப நீ எங்க அப்பாவை தாக்கலன்னு சொல்றியா? இது உன்னோட ஸ்பைடர் ஆர்மி தானே? இவங்களா ஏன் ஆளுங்க கிடையாது? இதுக்காக நீ சொல்றத நான் நம்பணும். நீ என்ன ஏமாத்த என்ன வேணாலும் சொல்லுவேன். ரெட்டை வேஷம் போட்டா இந்த மாதிரி தான் அடிக்கடி இதுலயாவது மாட்டிக்கிற. ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை வெறுக்கிற ஸ்பைடர் மேன். மரியாதையா என்னையும் எங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிடு. ஹரி, நீ எல்லாத்தையும் தப்பு புரிஞ்சுகிட்டு இருக்க. உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? அழிச்சிருக்க. ஸ்பைடர் மேன், ஹாரிய பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ. இந்த ஸ்பைடர் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எப்படி சொன்னத மட்டும் செய். இங்க இருந்து போங்க. ஹாரி, லாபி பட்டனை அழுத்து. உன்னோட படைப்புகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போற ஆக்டேவியஸ். நிலைமை மோசமாயிடுச்சு, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹரி, சொல்றது கேளு. நீ உடனே இதுல இருந்து வெளியே வந்தாங்களோ அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் உயிர் பழைக்க முடியும். ஹரி, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஸ்பைடர்மேன், இதெல்லாம் ஊத்தப்புதான். எல்லாத்தையும் பாழாக்கிட்ட ஒழுங்க உன்னை காப்பாத்திக்க. உன்னால அது மட்டும் தான் முடியும். ஹரி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் எப்பவுமே உன்னோட. நான் அது காரணம் கண்டிப்பா இருக்காத. ஹரி, உனக்கு ஒரு மரியாதை எங்கிறது போயிடு. நீ என்னையும் எங்க அப்பாவையும் கொல்ல முயற்சி செஞ்சிருக்க. இல்ல ஹரி, ஸ்பைடர் மேன் நமக்கு உதவி தான் செஞ்சிருக்கான். நாம தான் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, வாயடிச்சு போயிட்டேன். நாலாவது தடவை நிஜமாவா? என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லுங்க ஆஸ்பான். உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய் சொல்லி என்கிட்ட மாட்டிக்காதீங்க. என்னோட அயன் தொழில்நுட்பத்தை பத்தின தகவலை ஆக்டேவியஸ் திருடி இருக்கான். அது மூலமா என்ன அடிக்கிறதுக்கு எப்ப வேணாலும் வரலாம். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க. ஆக்டேவியஸ் நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க சொல்றது புரியுது ஃபியூரி. நிறைய விஷயங்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. நான் சரி பண்ணுவேன். அடேங்கப்பா, இந்த ரெண்டாவது வாய்ப்புல ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. உதவிக்கு நன்றி. ஒரு நிமிஷம், அப்ப எமல கோபம் இல்லையே? ரொம்ப சந்தோஷம். அப்புறம்
நார்மன் ஆஸ்போர்ன் நல்லவரா மாறிட்டாருங்கறத நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிட்டேன். இது நாம எப்படி கொண்டாட போறோம்? ஓகே, இன்னைக்கு நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. எப்படி கொண்டாடலாம்னு சொல்லு. இப்படி என்ன உட்கார வைப்பேன்னு எதிர்பார்க்கல. கம் ஆன் ஃபியூரி, இது ரொம்ப ஜாலியா இருக்கும். சின்ன பையன்கிட்ட தோத்துறவன பயமா இருக்கா? சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்சா வா. என்னது இது? உண்மையா சொல்றேன், ஃபியூரி இன்னும் நிறைய கத்துக்கணும்.